சிவகங்கை அருகே உள்ள இந்தோ திபெத் எல்கை படை பயிற்சி மையத்தில் மத்திய அரசு பணிக்கான ஆணையை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். நாடு முழுவதும் 71,000 இளைஞர்களுக்கு வேலைக்கான பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சியை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் எல்வைக்குடியில் உள்ள இந்தோ திபெத் எல்கை படை பயிற்சி மையத்திற்கு சென்ற சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறைகளின் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி 253 பேருக்கு மத்திய அரசு பணிக்கான ஆணைகளை வழங்கினார். திருப்பத்தூரில் மின்சாரம் தாக்கி 5 மாத கர்ப்பிணி பெண் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். திருப்பத்தூர் அடுத்த சின்ன பசுலிக்குட்டையைச் சேர்ந்த பூர்ணிமா வாட்டர் சர்வீஸ் கருவியை கொண்டு மாட்டு கொட்டகையை சுத்தம் செய்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இவரு தான் கிராமத்துல ஸ்டேஷனரி பிசினஸ் ஆரம்பிச்சு மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. உங்க கிராமத்திலயும் ஆரம்பிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் தீபாவளி சீட்டு நடத்தி 27 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜேபி ஸ்டார் ஏஜென்சி நிறுவனம் பெயரில் தீபாவளி சீட்டுக்காக பொதுமக்களிடம் 27 கோடி ரூபாய் பெற்றுவிட்டு அந்நிறுவனத்தினர் தலைமறைவாகியுள்ளனர். இந்த வழக்கில் நிறுவன உரிமையாளர் ஜோதி, அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் என 6 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள பகுஜன் சமாஜ் கட்சி பிரமுகர் உள்ளிட்ட மூவரை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் நகர்ப்பகுதிக்கு அருகே உள்ள மதுக்கடைகளை 6 நாட்கள் மூட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலையில் வரும் 27ஆம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்க உள்ள திருக்கார்த்திகை தீப திருவிழா 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு நகருக்கு அருகே உள்ள 4 டாஸ்மாக் கடைகள் மற்றும் 5 மதுக்கூடங்களை டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மூட ஆட்சியர் முருகேஷ் உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நம்மூர் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்புகளுக்குள் புகுந்து உணவுப் பொருட்களை உட்கொண்ட PM2 மக்னா எனப்படும் யானை கேரள வனப்பகுதியில் சுற்றித் திரிவதாக முதுமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். பந்தலூர், சேரம்பாடி பகுதிகளில் கடந்த சில தினங்களாக சுற்றித் திரிந்த PM2 மக்னா யானை தாக்கியதில் பாப்பாத்தி என்பவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் தமிழக கேரள எல்லை வன எல்லையில் மற்றொரு யானையுடன் சுற்றித் திரியும் PM2 மக்னா யானையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள்.